பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோ. இப்போ இன்றைக்கி நம்ம பிடிக்யூர் பண்ண போகிறோம். எப்படி பிடிக்யூர் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யலாம். இப்போ நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு லெமனோட ஆஃப் நான் இதில் பிழிஞ்சு ஊற்றுறேன். இதில் நம்ம கொஞ்சம் ஷாம்பு போடலாம். கொஞ்சம் ஷாம்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் இது ஃபஸ்ட்டே நம்ம கால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் கால் விட்டுறது ரொம்ப நல்லது. இது ஆண் பெண் எல்லோருக்குமே செய்யலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே டெட் ஸ்கின் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் கால் நல்லா வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஆண் பெண் எல்லாருக்குமே செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், காலுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், கால் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும். இப்போது இது கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் காலை நல்லா ஊற வச்சுக்கணும். உப்பு, லெமன், அப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் டெட்டால் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் பேஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லெமனோட ஆஃபில் நம்ம டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டூத் ப்ரஷ் இருக்குன்னா இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய நகமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நகத்துக்கு கீழேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நகை நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி நகை பாலிஷ் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சி நம்ம டெட் ஸ்கின் எல்லாம் எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சிக்கலாம். இல்லை கல், வீட்டில் துணி துவைக்கிற கல் இருந்தால் அதுலேயும் நம்ம போட்டு தேய்ச்சிக்கலாம். இதே வேணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா மிஷின் இருந்தால் மிஷின் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையாலேயே நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இதுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. நம்மளே மசாஜ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஜென்ஸுக்காக இருந்தாலும் லேடிஸுக்காக இருந்தாலும் வேலைக்கு போய் வர்றவங்களுக்கு எல்லாமே ஒரு காலெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நல்லது. நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணலாம். க்ரீம் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். இப்போது நம்ம நகை பாலிஷ் போட்டாச்சு. இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் கால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்கள் டயர்டெல்லாம் தீர்ந்துடும். அதே மாதிரி பண்ணுங்கள்.